என் ரசத்தின் மேனி சூடாகுது, அத தேடி மூடாகுது. எது அத தேடி மூடாகுதா? நீ மட்டும் தான் சொல்லுவியா? நானும் சொல்லுவேன். ஐ ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கு, கேவலமா இருக்கா? சரி ஓகே, திவ்யா கண்ணிங்களே சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு 82,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க? எப்படி வந்தாங்கன்னா, எல்லாரும் ஊர்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அப்படியே சென்னை கிளம்பி வந்து, ட்ரெயின்ல வரவங்க சென்ட்ரல் வந்து, பஸ்ல வரவங்க கோயம்பேடு வந்து, அப்புறம் குறுக்குப்பேட்டை வழியே அப்படியே குறுக்கு சந்தையில பூந்து வந்தாங்க. கேக்குறா பாரு கேள்விய, கேட பயலாட்டம். எப்படி வருவாங்க? இப்படி கையில போன் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு கடல் பண்ணி கலர் கலரா வீடியோ பண்ணி, இது கலர் கலரா அழகா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க போல திவ்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன ஆச்சரியம் உனக்கு? அழகா மயங்கி வந்தீங்களா? இல்ல என் நடிப்பு திறமை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு 82,000 சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கப்பா. சர்ப்ரைசர், 82,000 சர்ப்ரைசர் உங்களை பார்த்தா கேக்குறாங்க அக்கா, அவங்க அழகுல மயங்கி வந்தீங்களான்னு கேக்குறாங்க. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? செருப்பு எடுத்து சாணியில் முக்கி நீங்களே பட்டி பட்டி நடிச்சுக்கோங்க. அழகுல மயங்கி வந்தீங்களா சொல்லுது பாரு. அப்புறம் வேற என்னக்கா சொன்னீங்க? நடிப்பு திறமையை பார்த்து, எந்த மாதிரி நடிப்பு? அதை பாட்டு பாடும் போதும் என்ன பேசும்போதும் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்களே, மூணு அந்த முட்டைக்கோழி ஆட்டம், அதை பற்றி சொல்கிறீங்களா? சரிங்க, அப்புறம் நீங்கள் மேலே சொல்லுங்கக்கா. அது ரெண்டே மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா 15,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்கப்பா. எனக்கு உங்கள் பேச்சில் ஏதோ தோரணை தெரிகிறது. நக்கலாக, ஓ இதுதான் ஆக்டிங்கா, நடிப்புன்றதா? ஓ அக்கா பயங்கரமாக நடிக்கிறாங்கல்ல, நார்மலாக பேசல அக்கா. பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் 5,000 பேர் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக நடிக்கிறாங்க. என்னக்கா என்ன ரீசெண்டாக பாபி சிங்கா படம் என்ன பார்த்தீங்களா? என்ன மகான் படம் பார்த்தீங்களா? பாபி சிங்கா மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. ஆ உள்ளே போகும்போது 50,000 சப்ஸ்கிரைபரு, இப்போ 82. வேற லெவல் தான் திவ்யனா கொக்கான, வேற லெவல் தான். உள்ளே போகும்போது 50,000 சப்ஸ்கிரைபரு, இப்போ வந்து 80,000 சப்ஸ்கிரைபர். அப்போது ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் சப்ஸ்கிரைபர் கூடுது. யாரை மட்டை பண்ணிட்டு நம்மளும் உள்ளே போகலாம். ஐயப்பா, ஒரு கோழியை கூட கொலைப்படுறது கிடையாது, என்னை பற்றி எதாவது நினச்சிடாதீங்க. அக்கா எப்படிக்கா சப்ஸ்கிரைபர்லாம் கூடுச்சு? என்ன டிப்ஸ் இருந்தால் கொடுங்களேன், நானும் இப்படி முக்கி முக்கி கத்தி கத்தி உயிரை கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். 10,000 வியூஸ் தாண்ட மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபரும் 138,000 போக மாட்டேங்குது. 140,000 50,000 வரும். நம்ம வேலையை நம்ம தளபதி சொன்ன மாதிரி, நண்பா நம்ம ஒரு நதி போல் நம்ம வேலையை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நண்பா, கண்டிப்பாக நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். சரியாக்கா, சீக்கிரம் இந்த 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு அந்த சில்வர் கோல்டு பட்டனை வாங்கணும். என்ன பட்டனு? சில்வர் கோல்டு பட்டனா? சில்வர் கோல்டு பட்டன்லாம் கொடுக்க மாட்டாங்க. 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே சில்வர் பட்டன் மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் அதை ரீச் பண்ணி 3 மாதம் பக்காவது, இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொலகாரப்பாவீங்க. அதுக்காக நான் காத்திருந்து காலங்கள் போகுதடியே. யூடியூப்காரா அந்த சில்வர் பட்டனை கொடுறா, அதை வச்சு நான் நிறைய விஷயம் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன்டா. கொடுறா, கொடுத்து தொலையண்டா. ஏக்கா நம்ம 1 லாக் வந்த உடனேலாம் கொடுக்க மாட்டானுங்க, அதுக்கப்புறம் அவன் இழுக்கடிப்பான். சரியா அனுபவம் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறது? அப்புறம் சொல்கிறது ஒன்றும் இல்லையா? அப்போ மூடிட்டு கிளம்பு. இது வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புங்க. அப்படின்னா என்னக்கா, நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், எதுவுமே இல்லைங்கிறீங்க. ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். என்னத்த சொல்ல சொல்ல ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓஹோ பாப்பா 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 பாப்பா, பார்த்தீங்கல்ல டைமிங்க. என்னத்த சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது பாடல் வரிகளாகவே கன்வே பண்ணுறாங்க. திவ்யாவுக்கு வந்து மென்டல் ஆகிடுச்சு, இது மூளையில் கொஞ்சம் சக்தி வந்துச்சு எனக்கு தெரியல. சீக்கிரம் 1 லாக் சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணுவேன்.
ஓகேவா? நான் கண்டிப்பா திரும்பவும் நான் 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுவேன். ஏய் மூதேவி, இவ்வளவு நேரம் நான் ஒழுங்கா தான் பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு மரியாதையா அக்கா அக்கான்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் பேசிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணீங்க, இப்போ வந்து திரும்பவும் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு என்ன கலர் கலராக கதை அடிச்சுட்டு இருக்கியா? நான் அமைதியாக பேசிட்டு இருக்கேன். இது இப்படி காண்டேஜ்னா தான் இப்படி கலர் காணாமல் இருக்கும். அப்புறம் வந்து பன்னி குட்டி அப்போ பிள்ளை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவோம் பார்த்துக்க. அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் எதை பார்த்து வரீங்கன்னு எனக்கே தெரியலையே. உங்களுக்கே தெரியலையோ? ஏற்கனவே வந்த 82,000 சப்ஸ்கிரைபர் எதை பார்த்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் 18,000 சப்ஸ்கிரைபர் எதை பார்த்து வருவாங்கன்னா உங்களை நான் ட்ரோல் பண்ணுறேன்ல, அந்த ட்ரோல் வீடியோஸை பார்த்துட்டு வர வேணா வாய்ப்பு இருக்கு. எனக்கு ட்ரோல் பண்ணுறது நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? திவ்யா கள்ளச்சி அழகில் மயங்கி வந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வாங்க. ஐயோ ராமா, என்னை எப்படியாவது இந்த பன்னிக்குட்டிகிட்டேருந்து காப்பாது. அடியே ஆள்கடை ஆமாம், உனக்கு அவள் தான் பார்த்துக்கோ. நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த அழகில் மயங்கின்றது மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எனக்கு வா வாமிட்டு வந்துடும். அக்கா அப்போல சொல்லாதுக்கா, நான் ரொம்ப பாவம் இல்லை. அழகுல மைங்கா சொல்லாதுக்கா. சப்ஸ்கிரைபர் யுவர் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்றவங்க ஹேட்டர்ஸ். ஓகே என்ன ஓகே லூசு லூசு, அது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் உங்களோட ஃபேன்ஸு, கமெண்ட் பண்ணுறவங்களாம் வந்து உங்களோட ஹேட்டர்ஸா? ஏன் எனக்கு இல்லைனா வந்துட்டு 150 பேர், 200 பேர், 300 பேர், 500 பேர், 1000 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து என்னோடய ஹேட்டர்ஸா? லூசு லூசு, நம்மளுடைய பிக்கெஸ்ட்டு ஃபேன் தான் வந்து கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து உன்ன மாதிரி ஆளால் வந்து கழி ஊற்றுவாங்க. எப்படின்னா கடல் பண்ணி, கடல் காணாமிருகம், அப்புறம் வந்து லூசு மென்டல் பைத்தியம் சிப்ப அப்படின்னு சொல்லாம் கலாய்ப்பாங்க. அதெல்லாம் ஏற்று தான் ஆகணும் இல்லையா? பாசிட்டிவ்னு ஒன்று தான் நெகட்டிவ் ஒன்று இருக்கும். என்னே திட்டவெல்லாம் இருக்கான், நான் ஏற்றுக்கல. நீ எப்படி இந்த வீடியோ இப்போ திட்டு தெரியும்? பெண்ணே உன் கூந்தல் என்னை நான் சூடிட, என்ன விலை நீ எதிர்பார்ப்பாய்? ஓ, தலையில் அந்த பூ இருக்குன்ட்டு பூவை வச்சு பாட்டு. பூவ 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 பூவே, பூவ 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 பூவே, பூவ 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 பூவே, பூவ பூவ பூ. ஏக்கா நீ பாட்டு பாடுறத கூட பொறுத்துக்கிறங்க, தயவு செஞ்சு இந்த கண்ணடிக்கிறதெல்லாம் பண்ணாதக்கா, கன்றாவே இருக்குது. நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதோ வீடியோ போட்டிருந்த, அதுக்கு போகலாமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு, நான் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு வந்தேன் ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை மழை பெஞ்சு எனக்கு பயங்கர ஜுரம் சரிங்களா? என்னோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து சின்ன கோயில் சித்திரா மாதிரி இருந்துச்சு அந்த குரல், இப்போ வந்துட்டு திவ்யாக்க மாதிரி மாறிடுச்சு இல்லையா? அடிச்சு கும்மி போடுவோம் பார்த்துக்க, பைத்தியம் சிப்பா. என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஜுரம் அடிச்சதுனால நான் வந்து என்னைக்கு குடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறோம் சரிங்களா? மக்களையும் பார்த்துக்கோங்க, ஓடத்தில் ஃப்ளைட் போகுது, கடலில் கப்பல் போகுது, ரோட்டில் பஸ் போகுது, இப்போ திவ்யாக்கா குளிச்சது எப்படி சொல்ல போகுது? நான் எனக்கு தெரியுமா குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நான் ஏன் உங்களை போய் ஃப்ரெண்ட்ஸுங்கண்ணா? ஆமாம், நான் ஏன் உங்களை திவ்யா அக்காங்கிறேன்? குண்டு பண்ணி இதான் கரெக்டாக இருக்குது, அப்படி தான் நான் சொல்லுவேன். நீ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லாது, இதுக்கு மேலே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நீ வந்து மரியாதையே ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மேடம்ஸ் அண்ட் சார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசு. உன்னோட சப்ஸ்கிரைபர்லாம் வெரி காஸ்ட்லி, நீ அப்படி சொல்லி தான் பேசணும். நான் வந்து என்னைக்கு குளித்தேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில், இந்த வீடியோவோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னைக்கு குளித்தேன் அப்படின்னா. ஆட பைத்தியமே, எவ்வளோ நேரம் தான் அதை சொல்லிட்டு இருப்பேன். நான் என்னைக்கு குளித்தேன் அப்படின்னா, நான் என்னைக்கு குளித்தேன் அப்படின்னா, நான் என்னைக்கு குளித்தேன் அப்படின்னா, நான் என்னைக்கு குளி நானே அதுமாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அச்சி, என்னைக்கு குளித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு வீடியோவா? ஏக்கா எதுனா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லலாம், இல்லைனா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, நான் இது சமைக்க போகிறேன் அது சமைக்க போகிறேன், நீயே வந்து நல்லி இப்படி கொட்டிப்பேன். இந்த படத்தெல்லாம் வரும் இல்லையா, பழைய படத்தில் சாமி படத்தெல்லாம் அப்போ அரைக்கி ராட்சசியெல்லாம் காட்டும்போது அது வாயு உள்ள பேச அண்டா மாதிரி கட்டிட்டு அது இப்படி வந்து உருண்டு உருண்டே உள்ளே போகும் அந்த மாதிரி நீ வந்து தின்னுட்டு இருந்தேன். அப்படி பண்ணால் கூட ஓகே, எப்போ குளிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ யூடியூப் காரனுக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து தூக்கு போட்டு செத்துருவான். செவ்வாய்க்கிழமை குளிச்ச ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை குளிச்ச ஃப்ரெண்ட்ஸ். அப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியோ? இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நீங்கள் செவ்வாய்க்கிழமை குளிச்சிங்கன்னா புதன் வியாழன் இன்னைக்கு வெள்ளி, அப்போ 3 நாள் நீங்கள் குளிக்கல. ஆ சி கருமோ, தாங்க தள்ளி உட்காருக்கா. செவ்வாய்க்கிழமை குளித்தேன் சரிங்களா? செவ்வாய்க்கிழமை குளித்தேன், புதன்கிழமை நேற்று குளிக்கல, வியாழக்கிழமை இன்றைக்கும் குளிக்கல, நைட்டியை மட்டும் மாற்றிக்கிட்டேன் ஓகேவா? ஆடா கர்மம் முடிச்சுவில, இதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செவ்வாய் புதன் வியாழன் நீ குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது நீ வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? நீ வேறு எதுனா சொல்லு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது,
லொக்கு லொக்கு கொக்கு 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 கொக்குன்னு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. தலைவலி தாளியத்தை போட்டு அப்பிட்டு பார்த்தீங்கன்னா நைட்லாம் அப்பிட்டு தலைவலி தைலத்தை போட்டு அப்பிட்டு இப்படி அக்குல சொரிஞ்சிட்டு கரும்பு பிடிச்சி வரல வீடியோ பண்ணிட்டு இருக்க, அது என்ன அங்கெல்லாம் விட்டுட்டு இப்படி வருட்டு வருன்னு கீறிட்டு இருக்க. நாமக்கல் திண்டுக்கல் கரூர் சேலம் அப்படின்ட்டு எல்லா ஊர்லயும் அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆட ஏமா அப்படி புழுகிட்டு இருக்க. புரியுது என் ஃபேன்ஸ் ஓகேவா? 82 சப்ஸ்கிரைபர் நீங்க இருக்கீங்களே, என்னோட ஃபேன்ஸ் நீங்க தான் என் ஃபேன்ஸ். ஸோ என் ஃபேன்ஸ் கிட்ட என்ன நடந்தாலும் சொல்லி ஆகணும்ல. ஆமா என்ன நடந்தாலும் சொல்லி ஆகணும். சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு ஃபேன்ஸ். உடம்பு சரியில்லை, இதுதான் ரீசன். அதுக்கு எதுக்கு இப்படி மூடு வந்த முருங்கா வாட்டம் நெளியிற குனியிற ஏன் இப்படி கன்றாவியா பண்ற? சரி ஓகே, நம்ம வந்து கண்ணண்டுக்கு போவோம் சரியா? இப்போ வந்து என்னோட ஆடியன்ஸ்க்காகவும் இல்லை இல்லை உன்னோட ஆடியன்ஸ்க்காகவே இப்போ வந்து நீ ஒரு பாட்டு பாடு. என் மேனி சூடாகுது, அது தேடி மூடாகுது. மூடாகுதா? அப்ப மூடிட்டு போய் தூங்க வீட்டுல. ஐ மீன் கதவை மூடிட்டு போய் கம்முன்னு தூங்கு அப்படிங்கிறேன். ஏக்கா இப்போ கூட நான் என்ன சொன்னேன், பாட்டு தானே பாட சொன்னேன். அது எதுக்கு? என் மேனி சூடாகுது அதுக்காக மூடா. அது என்ன ரியாக்ஷன் கண்டாவியா? ஓ மூடு வந்து அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பீங்களா? அப்படி அது வேற மாதிரி கொடுப்பாங்க. சில்க் சுமிதா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசமாக கொடுப்பாங்க. நீ கொடுக்குறது நாசமாக இருக்குது. குத்திரம் குத்துறேன்னு சொன்னீங்களே, குத்தாம தான் போறீங்களே, என்னத்த அடியே என்னத்த போடு பச்சை. குத்திரம் குத்துறேன்னு சொன்னீங்களே, குத்தாம தான் போறீங்களே ராசாவே, ஏன் ராசாவே? இந்த ராசாவே இப்படின்ட்டு க்ளோஸ் அப்பெல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்க, பச்சைலாம் குத்த மாட்டாங்க. அப்புறம் மூக்கிலே பொக்குன்னு குத்திடுவோம் பார்த்துக்க. ஒழுங்கா ஓரமாக தள்ளி உட்காந்துன்னு பாடு. நாங்கள் லூஸ் ஆகல திவ்யாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் லூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழ்ப்பாக்கம் வந்துட்டு அட்மிட் ஆகிக்கங்க. வீடியோ பார்க்குற உங்களை தான் கேட்குறேன். ஆளுங்களையும் மூஞ்சுக்குள்ளையும் அங்கே பாருங்க, மழை பெய்யுது சரியா? மழை பெய்யுதா? இங்கே சென்னையில் பங்குனி வெயில் ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்குது, மழை பெய்யுதா? கன்ஃபார்ம் இது பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் சிப்பே என்னால இதுக்கு மேல பார்க்க முடியாது மக்களே. அதனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.